குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். நேற்று குரைன் பகுதிகளில் போலீசார் சோதனைகளில் ஈடுபட்டனர். குரைன் மார்க்கெட் உள்ள பகுதிகளில் போலீசார் அனைத்து இடங்களிலும் சோதனைகளில் ஈடுபட்டனர். இதுபோன்ற சோதனைகள் வரும் காலங்களில் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், வெளிநாட்டினர் வெளியே செல்லும் போது சிவிலேடிகளை கட்டாயமாக எடுத்துச் செல்லுங்கள். அதேபோன்று 50 நபர்கள் முபாரக்கல் கபீரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இன்று 28 நபர்கள் ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கைது செய்யப்பட்டனர். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டிய ஒரு வெளிநாட்டினரை நாடு கடத்த போக்குவரத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக அந்த நபருக்கு ஒரு வார காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. குவைத் நாடு சட்டப்படி ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்குவது பெரும் போக்குவரத்து விதிமீறலாகும். ஆகையால் அந்த நபர் மீது புலனாய்வு துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. விசாரணைக்கு பிறகு போக்குவரத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த நபரை நாடு கடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் குவைத்தின் வெப்பநிலையானது அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலையாளர் முகமது கரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா பிரச்சனைகள் உள்ளவர்கள் சற்று சிரமமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார். COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 53 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 783 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 242.130 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 651.41 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 16 தினார் 650 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 100 ஃபில்ஸ். ஜிசிசி மற்றும் உலக தலைப்புச் செய்திகள். ஒமான் நாட்டில் வெள்ளிக்கிழமை நடைபெறும் தொழுகை 50% மக்களுடன் நடத்த அந்த நாடு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா காரணத்தினால் பள்ளிகளில் தொழுகை நடைபெற தடை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அபுதாபியில் சைனோஃபார்ம் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட நபர்கள் 6 மாதங்களுக்கு மேல் ஆகியிருந்தால் அவர்கள் வரும் செப்டம்பர் 20 மூன்றாவது டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் அவர்களுடைய இம்யூன் ஸ்டேட்டஸ் பச்சை நிறத்திலிருந்து மாறிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.